மொத்தத்தில் அவர் டெப்டி சிஎம் ஆகிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. டெப்டி சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணால் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது ஊர்ஜிதமாகுது. அதனால் கட்சி தொண்டர்களும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும். டிஎம்கே இஸ் பீயிங் ட்ரீட்டட் அஸ் ஏ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. அண்ணாமலை அவர்கள் நீண்ட காலமாகவே யார் ஊழல் செய்திருந்தாலும் அவர்களை, ஆனால் வார வாரம் கூட்டம் ஒன்று போட்டு எங்களுக்கும் பிஜேபிக்கும் உறவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வேடிக்கையான காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏலோ இந்தியா என்கின்ற இந்தி வார்த்தையை வச்சு அவர் மகன் பிரைம் மினிஸ்டருக்கு அழைச்சி விழா நடத்துகிறாரு. யார் முதலமைச்சர், யார் பிரதம அமைச்சர் என்று சொன்னால் அந்த மனிதரை பற்றி எடை போட்டு ஓட்டளிக்கக்கூடிய பக்குவம் இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தாமரை நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் விபி துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து சேலம்ல நடக்க போற இளைஞரணி மாநாட்டில், அதாவது ஜனவரி 21 அவரை வந்து டெபியூட்டி சிஎம்மா அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து எல்லா இடத்துலையும் பரவிட்டே இருந்தது. அதை வந்து முட்டுக்கட்டை போடுற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த மாதிரி அறிவிக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நீங்க தேவையில்லாம புரளி கலப்பாதுங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலை சரியில்லை, அதனால அந்த இடத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்னு பேசுறாங்க. என் உடல்நிலையும் சீராக தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. உங்க கருத்து என்ன சார்? பொதுவாக எந்த கட்சியானாலும், அது திமுகவானாலும் சரி வேறு அரசியல் கட்சியானாலும் சரி, டெப்டி சிஎம்ங்கிறதுக்கு தனியாக ஒன்றும் பவர் கிடையாது. இது போய் கவர்னர் பங்களாவில் போய் பதவி ஏற்றுக்கொள்ளணுங்கிற சட்டம்லாம் இல்லை. ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு ஆர்டர் போடுவாங்க, ஸோ அண்ட் ஸோ அப்பாயிண்டட் எஸ் டெப்டி சிஎம், அவ்வளோதான். இது அந்த கட்சியில் எடுக்கிற முடிவு. நம்ம ஒன்றும் பிஜேபி மூலமாக கருத்து தெரிவிக்க நமக்கு அவசியமும் இல்லை. பொதுவாக ஒரு ரூமர் வந்து சேலம் ஆத்தூரில் நடக்கிற இளைஞரணி மாநாட்டுக்கு பிறகு அவர் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருந்தது. அப்புறம் ரெண்டு நாளாக பார்க்குறேன், எல்லா செய்திகள்லேயும் எல்லா பேப்பர்லேயும் ஒரு 4 IAS ஆஃபீஸரு அவருக்கு அந்த பதவி தரக்கூடாது, கொடுத்துட்டா உங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி அர்த்தமாயிரும், நீங்கள் வேறு ஃபாரின் போகிறீங்க, இந்த நேரத்தில் இது வேண்டாம், அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாகவும், அதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஒத்துக்கிட்டதாகவும், அதன் பிறகு இப்போ 2 நாளாக பார்த்திங்கன்னா ட்ரெண்டு அப்படி அப்பாயின்மெண்ட்டு அவருக்கு கொடுக்க போகிறது இல்லை, அது ஒரு ரூமர் செய்தி அப்படின்னு வருது. மொத்தத்தில் அவர் டெப்டி சிஎம் ஆகிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. இது அவங்க கட்சியினுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு, என் குடும்பத்தில் எனக்கு அப்புறமா யாருமே அரசியலுக்கு வரப்போறதில்ல தலைமை பொறுப்புலன்னு சொன்னாங்க. ஒரு திரைப்பட நடிகராக இருந்தபோது ஒரு பட விழாவில் பேசும்போது அவரும் ஒரு சேனலில் சொன்னது, அரசியல் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கண்டிப்பாக வரமாட்டேன், அதுக்கு தகுதியான மூத்தவர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாமே கடந்து அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஆனார், மினிஸ்டர் ஆனார், இன்னும் அவர் சிஎம் ஆவார் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும், நான் முன்னாடி நீங்கள் கட்சியில் இருந்த ஒருத்தர் தான், அவரோட ஸ்டாலினுடைய வளர்ச்சி எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகுதியானவர் அப்படின்னு நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலினை விட தகுதியானவர்கள் அந்த பதவிக்கு நிரம்ப இருக்கிறார்கள் அந்த கட்சியில், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பதவி கிடைப்பதனால் ஏற்படுகிற செட்பேக் ஆஃப் தி பார்ட்டி, பின்னடைவு என்பதை உணராமல் அவர்கள் வீட்டிலே அந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள். இது செய்தித்தாளில் வந்த பிறகு மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது, கட்சிக்காரர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்று அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் கட்சிக்காரர்கள். அதிகாரிகளும் இன்டெலிஜென்ஸு பீப்புளும் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. காரணம், அவர் வெளிநாட்டுக்கு செல்வதாகவும், அதுவும் உடல் ஹெல்த்து கிரவுண்டில் அவரை போய் சரி பண்ணிட்டு வர்றதாகவும் இருக்கிற இந்த செய்தி வெளியான பிறகு, இவரை டெப்டி சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணால் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது ஊர்ஜிதமாகுது. அதனால் கட்சி தொண்டர்களும் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கிரவுண்ட் 2 கிரவுண்ட்லேயும் போதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. எது எப்படி இருந்தாலும்
அவங்க எடுத்த முடிவு இப்போ இல்லைனாலும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகாவது அதை நடத்துவார்கள் என்பது அவர்களோடு இருந்தவன் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருந்தாலும் டெப்டி சிஎம் என்ற பொறுப்புக்கு இவரை காட்டிலும் இன்னும் திறமையானவர்கள், நன்கு படித்தவர்கள், நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள், கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகளை புரிந்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு வழங்கலாம், ஆனால் வழங்க மாட்டார்கள். டிஎம்கே இஸ் பீயிங் ட்ரீட்டட் அஸ் எ ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, தோ இட் இஸ் கால்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. என்னை பொறுத்தவரை அது அவருடைய குடும்ப சொத்து. அந்த டிஎம்கே என்ற வயல்காட்டில் யார் குறைந்த கூலிக்கு வேலை செய்வார்களோ அவர்களை நியமித்துக் கொள்வார்கள். எஜமானர்களாக, கண்காணிகளாக, சூப்பரண்டென்ட், அந்த பதவியை அவர்கள் குடும்பம் மட்டுமே வைத்துக் கொள்வார்கள். தேர்தல் வரப்போகுது, இன்னும் 3 மாத காலம்தான் இருக்குது. இந்த இதில் வந்து இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 ரிலீஸ் ஆச்சு, இப்போ 3 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. டிஆர்பி பாலு அவர்களுடையது, அதன் பிறகு ராஜா அவருடையது, அதுக்கப்புறமா கலைஞர் அவருடைய பிஏவாக இருந்த அவருடைய ஆடியோ, இதெல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன் இவ்வளோ நாள் வச்சுட்டு எலெக்ஷன் வரும்போது இதை ரிலீஸ் பண்ணுற அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் எலெக்ஷன் டாக்டிக்ஸா சார்? எங்களுடைய அன்பு தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீண்ட காலமாகவே யார் ஊழல் செய்திருந்தாலும் அவர்களை மக்கள் மத்தியில் எடுத்து கொண்டு வந்து ஊழலை ஒழிக்கவும், ஒரு குடும்ப ஆட்சியை ஒழிக்கவும் பிஜேபி என்றைக்கும் தயங்காது, அதற்காக உழைப்போம் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். டிஎம்கே ஃபைல்ஸ் 1 என்று அந்த படம் வெளியான பிறகு 2 எப்பொழுது வரும், 3 எப்பொழுது வரும் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்க தொடங்கிவிட்டார்கள். எந்த நிலையிலும் என்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருக்கின்ற, ஊழலை ஒழிப்பதற்காகவே இந்த இயக்கத்தில் தலைவராக பொறுப்பேற்று கொண்ட அண்ணாமலை அவர்கள், சமீபத்தில் நான் பார்த்தேன் டிஆர் பாலும் ஒரு அதிகாரியும் பேசியது போல, சண்முகநாதனும் ஒரு அதிகாரியும் பேசுவது போல, முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜாவும் அந்த அதிகாரியும் பேசியது போல வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் எளிமையாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் அண்ணாமலை எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி அவர் நிறைவேற்றியே காட்டுவார். 3 மாத காலத்திற்காகக்குள்ளாக இன்னும் 10 படங்கள் இருக்கிறது, அதையும் வெளியேற்றுவார். இது வந்து டிஎம்கேக்கு மட்டும்தான் இந்த கரப்ஷன் அப்ளிகபிளா, இல்லை ஏடிஎம்கே சைடையும் வெளியிடுவாங்க? ஏடிஎம்கேவுக்கு சேர்த்து தான் அவர் பேசுகிறார். ஊழல் என்பது ஒரு கட்சிக்காக அல்ல. யார் யார் ஊழலில் ஈடுபட்டார்களோ, எந்தெந்த அதிகாரிகள் அதில் ஈடுபட்டார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் நான் மக்களிடம் எடுத்து சொல்வேன், நியாயம் கேட்பேன், தீர்ப்பு மக்கள் வழங்கட்டும் என்று தான் அவர் எல்லா கூட்டங்களிலும் பேசி வருகிறார். ஊழல் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் ஒருத்தங்களுடைய பர்சனல் கான்வர்சேஷனுக்குள்ளே, அவங்க ப்ரைவசிக்குள்ளே நம்ம வந்து தலையிட்டு அந்த ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணுற சட்டப்படி அது சரி இல்லை இல்லை சார். ஏன்னா அவர் ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இது ஒரு, நீங்கள் சொல்கிறது ஒரு ப்ரைவேசி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வது ப்ரைவேசி, ஒரு அதிகாரி இன்னொரு அதிகாரியிடம் பேசுவது, ஒரு எம்பியாக இருக்கிறவர் பப்ளிக் சர்வெண்ட் என்று சட்டம் சொல்லுகிறது. அரசாங்கத்திடம் சம்பளம் பெறுகிறார் ஒரு எம்பியாக இருக்கும். அவர் இன்றைக்கு நான் என்னென்னாரை பார்த்தேன், இது இந்த இலக்கு வரை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அதையும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அந்த 2G பணத்தினுடைய வரவு செலவு, கலைஞர் டிவிக்கு எப்படி விளம்பரம் கொடுத்ததாக, இது போன்ற செய்திகளெல்லாம், இட் இஸ் ஐ கேனாட் அக்ரி வித் யூ ஆஸ் திஸ் இஸ் திஸ் கான்வர்சேஷன் இன்ட்ராக்ஷன் ஃப்ரம் 1-to-1 நாட் ப்ரைவேசி. இந்த எலெக்ஷன் பீரியடில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது, ஒரு எலெக்ஷன் டாக்டிக்ஸாக இதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த டைம்லனா 2G வந்து நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ணா இல்லை, மக்கள் இன்னும் மறக்கவில்லை. 2G ஊழல் என்பதை மக்கள் மறக்கவில்லை. எதிர்கட்சியாக இருக்கின்ற நாங்கள், வளர்ந்து கொண்டு இருக்கின்ற நாங்கள் மக்களுக்கு நினைவுபடுத்துவது தானே எங்கள் அடிப்படை கடமை. எனவே இதை நினைவுபடுத்துகிறோம். இப்போ ஏற்பட்டவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று மக்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற ஊழல் பணத்தை அரசாங்க கஜானாவுக்கு கொண்டு வந்து மக்கள் பணம் மக்களுக்கே, அது
கல்லூரிகளாக, சாலைகளாக, மருத்துவமனைகளாக நாங்கள் வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய உட்கருத்து. ஏடிஎம்கேல எல்லாருமே அதிமுக இணைஞ்சிருந்தா இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்த்து சொல்றாங்க. பாஜகவினர் பத்தி பேசலவங்க சேர்ந்தா கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு இதை வந்து வாதத்தவங்க வைக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்கள் வந்து தவிழ்ந்து வந்து ஆட்சியில வந்தார்னு உதயநிதி அவர்கள் அவரை பத்தி கமெண்ட் பண்றாரு. அவர் வந்து எதிர்கட்சின்னு எடுத்துக்கலாம். டிடிவி தினகரன் அவர்களும் அவரை வந்து கமெண்ட் பண்றாரு அந்த மாதிரி இபிஎஸ் அவர்கள். இப்ப கட்சிக்குள்ளாடியே ஒரு ஒற்றுமை இல்லாம சசிகலா அவர்கள் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விடுறது என்ன மாதிரி? அவங்களுடைய இப்ப ஏடிஎம்கே நாலு குரூப்பா இருக்குது. ஒன் குரூப் லெட் பை எடப்பாடி பழனிசாமி, அனதர் குரூப் லெட் பை டிடிவி தினகரன், அனதர் குரூப் பன்னீர்செல்வம், அனதர் குரூப் சசிகலா மேடம். இந்த நாலு பேர் சேர்ந்தால் தான் அதுக்கு பேர் ஏடிஎம்கே ரெட்டை இலை சின்னம் கிளைம் பண்ண செய்வதற்கு நன்றாக இருக்கும். அந்த அர்த்தத்தில் அவர்கள் பேசுவது அது தவறான கருத்து அல்ல, நியாயமான கருத்து, தர்மமான கருத்து, அந்த அம்மா சொன்ன கருத்து. ஆனால் வார வாரம் கூட்டம் ஒன்று போட்டு எங்களுக்கும் பிஜேபிக்கும் உறவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு வேடிக்கையான காட்சியை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு நாளும் முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலையை கேவலமாக பேசுவது, பிஜேபியை கேவலமாக பேசுவது, இதெல்லாம் இவர்கள் இந்த அளவுக்கு நான்காம் நடைக்கு போய்விட்டார்களே என்ற வருத்தம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. பிஜேபியினுடைய உதவி இல்லாமல் நான்காண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை நடத்தியிருக்க முடியுமா? அது போன்றெல்லாம் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்காமல் நான் வந்து கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்வது அவருடைய ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன், இன்னொரு சூழ்நிலையில் நான் விலகுகிறேன் என்று கூட ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட அவருடைய கட்சி தொண்டர்கள் பேசுகின்ற பேச்சு எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக இருக்கிறது. இப்போது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி துக்ளக் பத்திரிகையுடைய ஆண்டு விழா நடந்தது. அதில் துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே ஒரு விஷயத்த சொன்னார். ரஜினி அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்கிட்ட தனியாக சொல்லியிருக்காரு, நான் தொடங்குகிற கட்சிக்கு வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் இதுக்கு வந்து நான் அண்ணாமலை அவர்களை தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட அவர் பர்சனலாக சொன்னார் அப்படின்னு குருமூர்த்தி அவர்கள் ஒரு கருத்தை வைக்கிறாரு. இதுக்கு எதிர்த்தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா அண்ணாமலை அவர்களுக்கு வந்தீங்கன்னா ரஜினி அப்படின்ற ஒரு மனிதருக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஸும் ஒரு மாதம் இருக்குது, ரஜினி பேர் சொன்னாலே எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுற மக்களும் இருக்காங்க, அவரோட சப்போர்ட் யாருக்கு அப்படின்னு எலெக்ஷன் டைம் பார்க்குற மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது திசை திறப்புறதுக்காக ரஜினி அவர்கள் இப்படி சொன்னார் அப்படின்னு சும்மா தான் குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி மிகச்சிறந்த தலை சிறந்த இந்திய ஆடிட்டரில் ஒருவர், சிறந்த எழுத்தாளர், அரசியலமைப்பு சட்டத்தை கரைத்து குடித்தவர். அவர் சொல்லுகிற கருத்து மறைக்கப்பட்ட கருத்து என்று சொல்ல முடியாது. காரணம், அண்ணாமலை அவர்கள் போலீஸ் அதிகாரியாக இருந்த பொழுதும் சரி, மாணவ பருவத்திலேயே அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்திருக்கிறார். ரஜினிகாந்த் முன்பாக அவர் பேசியிருக்கிறார், விஜயகாந்துக்கு முன்பாக அவர் பேசி பல கூட்டங்களிலே இலக்கிய கூட்டம் பேசியிருக்கிறார் மாணவன் பருவத்தில். அப்பொழுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு மாணவர் எதிர்காலத்தில் இந்த நாட்டை வழிநடத்தினால் எப்படி இருக்கும் என்று அவரே யோசனை செய்து, அவர் இவரை நினைத்து தான் என் தலைமையிலே ஆட்சியை பிடித்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன், யாரோ ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்று சொன்னதெல்லாம் உண்மைதான். இது குருமூர்த்தி சொல்வதனாலேயே அது தவறு, மறைக்கப்பட்ட தவறு, அல்லது ரஜினிகாந்தை சொல்வதனாலே ஓட்டு சதவீதம் கூடும் என்ற கருத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. ஏன்னா அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வரேன் அப்படின்னு சொன்ன காலங்களில் வந்து தமிழருவி மணியன் அவருடைய பேர், கலெக்டர் சகாயம், இந்த பேர்கள் எல்லாமே சொல்லப்பட்டு தான். அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரை யாருக்குமே அப்போ தெரியல. அவர் பிஜேபி, அண்ணாமலை ஒரு அரசாங்கத்தில் மூத்த காவல்துறை யூபிஎஸ்சியில் தேர்வு பெற்று பணியாற்றுகின்ற ஒரு மனிதனுடைய பெயரை சொன்னால் அது எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்று உங்களுக்கே தெரியும். ஆகவே அவருடைய பெயரை வெளியே சொல்லாமல், என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னாரே தவிர, அந்த ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னது முற்றிலும் அண்ணாமலை குறித்து தான்.
ஆனால் இன்றைக்கு ரஜினி பேச்சை பெயரை உச்சரிப்பதனால் ஓட்டு சதவீதம் கூடும், ஆகவே ஆடிட்டர் சொன்னார் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மைதான். அதே போல் கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பொழுது கூட சில காலம் நான் அவரோடு பணியாற்றியிருக்கிறேன் என்று எங்களுடைய தலைவர் அண்ணாமலை ஒளிவுமறைவின்றி சொன்னார். அவர் ரஜினிகாந்தோடு நெருங்கி பழகியது, ரஜினிகாந்த் பல முறை அண்ணாமலை அழைத்து பேசியது முற்றிலும் உண்மைதான், எல்லோருக்கும் தெரிந்தது. காமெடி நடிகர் சந்தானம் அவருடைய ஒரு படம் வந்து வெளிவந்திருக்கு, அதாவது அதோடைய ட்ரீசர் வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்னு. அப்போ அதில் இருக்க ஒரு டயலாக் வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிச்சு. அதாவது கடவுள் இல்லைன்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்கேன், அந்த ராமசாமி தானா நீ அப்படின்னு கேட்டப்போ, அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு சந்தானம் அவர்கள் சொல்கிறதுக்கு வந்து பல தரப்பில் வந்து, அதாவது திமுக தான் பெரியார் அவர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் வந்து வடக்குப்பட்டி ராமசாமின்ற ஒரு படம் இருக்குல்ல முன்னாடி கவுண்டமணியோட படம், அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை கவுண்டமணி நடித்த படத்தில் வடக்குப்பட்டி ராமசாமிங்கிறவருக்கு இவர் கடன் கொடுத்துருக்காரு. அதை வாங்க போகும்போது ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகிறாங்க வடக்குப்பட்டி. அப்போ அந்த டெட் பாடியை பார்த்துட்டு கவுண்டமணி கேட்பார், இங்கே இறந்துட்டு தூக்கிட்டு போகிறாங்களே பாடையில் அவர் யார்? வடக்குப்பட்டி ராமசாமி. எனக்கு கடன் கொடுக்க வேண்டிய அந்த ராமசாமியானா அதே ராமசாமி தான் அப்படின்னு சொன்னது. அது ஒரு பெரிய நகைச்சுவை காட்சியாக இன்னும் மக்களால் பேசப்படுது. வயக்காட்டில் வேலை செய்பவர்கள் கூட அதை பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் சந்தானம் பேசுவது, நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, இது வந்து முழுக்க முழுக்க தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதாக தான் நான் கருதுகிறேன். அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் திராவிட பாரம்பரியம் திராவிட மாடல் என்று சொல்லுகின்ற தமிழக முதலமைச்சர் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து வட இந்தியருக்கு கொடுத்துருக்காரு, டிஜிபி ஒரு நார்த் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு, கமிஷனர் ஒரு நார்த் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு. கேலோ இந்தியா என்கின்ற இந்தி வார்த்தையை வச்சு அவர் மகன் பிரைம் மினிஸ்டருக்கு அழைச்சி விழா நடத்துகிறாரு. அட்வொகேட் ஜென்ரலாக 2 தினங்களுக்கு முன்பாக ஒருத்தரை வந்து தமிழர் இல்லாதவரை ஒருத்தரை அமைச்சிருக்காரு. அதாவது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் பேச்சுக்கும் அவர் செய்கைக்கும் அவர் நினைவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. என்னை தமிழர் தலைவர், நான் திராவிட மாடல் என்று சொல்லிக்கொள்வதெல்லாம் நியாயப்படிக்கும் சட்டப்படிக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நினைத்து பாருங்கள். அதே போல் ஆட்சியை விட்டு எடப்பாடி பழனிசாமி போகும்பொழுது 4.5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இப்பொழுது 8 லட்சம் கோடிக்கு கிட்டத்தட்ட இருக்கிறது. மிச்சம் 3.5 லட்சம் கோடியை வாங்கி இவர் என்ன செய்தார், எதுக்கு செலவு செய்தார் என்பதையெல்லாம் மக்களுக்கு அவர் தெளிவுபடுத்தி விட்டு பார்லிமெண்ட்டில் ஓட்டு கேட்க வேண்டும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அது பெரியாரை கொச்சப்படுத்தும் விதமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே படத்தை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். பெரியாரோட சித்தாந்தத்தில் இருக்க திமுக அது என்னை பொறுத்தவரை மேடம், இது பெரியாருக்கு செய்கின்ற துரோகமாக தான் என்னால் சொல்ல முடியும். பெரியாரின் பெயரை சொல்லிக்கொண்டு, அண்ணாவினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஆட்சி நடத்துபவர்கள் இது போன்ற காரியத்தில் ஈடுபடுவது பணம் சம்பாதிப்பதற்காக லாபத்தை பார்ப்பதற்காக என்று அவர்கள் நினைத்தால் அது தனிப்பட்ட தொழில், அரசாங்கம் வேறு என் தொழில் வேறு என்று ஆர்கியூ செய்தாலும் கூட இது போன்ற வசனங்களை தவிர்த்து இருக்க வேண்டும். இப்பொழுது கூட ஒன்றும் அதிகம் காலம் ஆகிவிடவில்லை, அந்த குறிப்பிட்ட வசனத்தை நீக்குவதற்கு இவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அதையாவது நீக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இது பெரியாருக்கு செய்கின்ற துரோகம். வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் ஏன்னா 2014 வந்து பாஜகவுடைய சீட்டு வந்து 200க்கும் மேற்பட்ட சீட், அதன் பிறகு நடந்த எலெக்ஷனில் 300க்கும் மேற்பட்ட சீட். ஆனால் 2014 2019 நடந்த எலெக்ஷனில் 21 சீட்டோட டிஃப்ரென்ஸ் தான் இருந்தது. ஆனால் இப்போ நடக்க போகிற எலெக்ஷனுக்கு பாஜகவினர் ஆதரவாளர்களும் பாஜக கட்சியில் இருக்கவங்களும் வந்து 100 சீட்டுக்கு அதிகமாக, அதாவது 405 சீட்டு வந்து பாஜக பெறும் அப்படின்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருக்காங்களே, காரணம் என்ன சார்? காரணங்க, இந்த 10 ஆண்டு கால சாதனை
இந்தியாவில் ஊழலற்ற முறையில் ஒரு ஆட்சி செய்வது எவ்வளோ கடினங்கிறது கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்களுடைய உடன் பிறந்தவர்களெல்லாம் ஒரு குண்டூசி இருக்குது பாருங்கள், குண்டூசி கூட சம்பாதிக்கவில்லை. இது போன்று ஒரு பிரதமரை நாம் பார்ப்பது என்பது கடினம் இனிமேல். அதே போல் இந்திய நாடு என்பது ஒரு ஆன்மீகத்தை தழுவி இருக்கின்ற நம்புகின்ற ஒரு நாடு. ஆன்மீகமும் வளர வேண்டும் என்பதற்காக 500 ஆண்டு காலம் பிரச்சனையை 62 ஆண்டு காலம் கோர்ட்டிலே பெண்டிங்காக இருந்த வழக்கையெல்லாம் தீர்த்து வைத்து இன்றைக்கு இந்து மக்கள் பெருமைப்படுகின்ற அளவிற்கு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவது, நாளை மறுநாள் மாண்புமிகு பிரதமர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சேவிக்கவும் ராமேஸ்வரம் செல்லவும் இருக்கின்றார்கள். இது மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சி இவ்வளவு பெரிய 145 கோடி மக்களுக்கு வழங்குவது என்பது என்னை பொறுத்தவரை மாண்புமிகு மோடியை தவிர வேறு யாராலும் இது மாதிரி வழங்க முடியாது. சமீபத்தில் மகாராஷ்டிரா அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று சென்ற பாரத பிரதமர் கடலில் ஒரு பாலம் கட்டியிருக்கிறார். உலகத்திலே அது ஒரு பெரிய அதிசயமாக பேசப்படுகிறது. அந்த உறுதியான மனப்பான்மை, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மத தலைவர்களை மதிப்பது, இந்திய நாடு வலுவாக வருவதற்கு எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்பது, இது போன்ற செய்கையால் இந்து மத தலைவர்கள் மட்டும் இல்லை, போப்பு கூட போய் பார்த்தார். 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற போப்பு 1 மணி நேரம் 10 நிமிஷம் பேசினார். எல்லா மதத்தினரையும் மதிக்கிறார். மனித நேயம் ஃபஸ்ட்டு, மனித நேயம், பிறகுதான் அரசு, அரசியலமைப்பு, சட்டமெல்லாம் அவரை பொறுத்தவரை. இதற்கு பிறகும் சரி, அவரை போல ஒரு நேர்மையான 11 நாள் மேடம் இப்பொழுது ஃபாஸ்டிங் இருக்கிறார். 11 நாள் யாருக்காக? உலகத்தில் அமைதி நில வேண்டும், உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் இன்பமாக வாழ வேண்டும், குறிப்பாக இந்தியாவில் அமைதி ஏற்பட வேண்டும், இந்தியாவில் வாழ்கின்ற அத்தனை மக்களும் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காக 11 நாள் உண்ணாவிரதம் இருந்து ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய இந்து மதத்திலே தலைவர்களெல்லாம் அதற்கு பொருத்தமான மனிதர் இவர்தான் என்று சொல்லி தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இது மாதிரி யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்தால் கிடைக்காது. அதனால்தான் பிஜேபியினுடைய மூத்த தலைவர் அத்வானியே கூட சொன்னார், அவரும் பெருமையாக பேசிக்கொள்கிறார், நான் ரதம் ஏறி மக்களை சந்திக்கின்ற பொழுது, ரத யாத்திரை நடத்துகின்ற பொழுது மோடி பிரதமராக வந்து இவ்வளவு பெரிய காரியமெல்லாம் செய்வார் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று பிரமித்து பேசினார். எனவே அவர் ஆட்சியில் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. இன்றைக்கு கூட இந்திய திருநாட்டில் அவர் எதிரியாக யாரையும் அவர் நினைப்பதே கிடையாது. இந்த சூழ்நிலையில் அவருடைய சாதனை, அவர் நடந்து கொள்கின்ற விதம், எதிரிகளையும் அரவணைத்து செல்கின்ற விதம், இந்த காரணத்தினால் 400க்கு மேலே அவர் எம்பிக்களை பெறுவார் என்பதே சந்தேகமில்லை. இரண்டாவது, மோடிக்கு நிகராக யார் பிரதம மந்திரி என்று சொல்ல தவறிவிட்டார்கள் இந்தி கூட்டணி. ராகுல் என்று சொன்னால்தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மரியாதை இருக்கும். ராகுல் பெயரை இன்னும் அவர்கள் சொல்லவில்லை. நிதிஷ்குமார் பெயரையும் சொல்ல முடியவில்லை. மேடம் மம்தா பெயரையும் சொல்ல முடியவில்லை. சொல்ல முடியாமல் நாங்கள் தேர்தலுக்கு பிறகு சொல்லுகிறோம் என்று கார்கே சொல்லுகிறார், மல்லிகார்ஜுன் கார்கே. இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்திய நாட்டிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, யார் முதலமைச்சர், யார் பிரதம அமைச்சர் என்று சொன்னால் அந்த மனிதரை பற்றி எடை போட்டு ஓட்டளிக்கக்கூடிய பக்குவம் இந்திய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தான் சொல்கிறேன், மோடிக்கு நிகரான ஒரு தலைவர் இந்தியாவில், அவருக்கு அவரை கம்பீட் செய்வதற்கு அவரை விட நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பார்
எங்களுடைய அணியிலே இருப்பவர் ஒருவர் என்று அவர்களால் சொல்ல முடியாது. எனவே தான் ஒவ்வொருவராக பிரிந்து பேசுகிறார்கள், பிரிந்தும் போய் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கடவுள் மறுப்பு அப்படின்றது தான் வந்து திமுகவுடைய கோட்பாடு. அப்போ அந்த ஒரு கட்சியில் இருந்து நீங்கள் இந்துத்துவத்தை வந்து தலை தூக்கி வைக்கிறவங்க தான் பாஜகவினர். அந்த ஒரு கடவுள் மறுப்புலேருந்து இந்த ராமர் கோவில்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அதை சொல்கிறீங்க, எப்படி உங்களால் அந்த ஒரு ஐடியாலஜிலேருந்து? நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் துணை பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பொழுது நான் திருப்பதி தேவஸ்தானத்தில் தினமும் 15 நிமிடம் பெருமாளோடு பேசிவிட்டு தான் போவேன். ஏன் அவரிடம் பேசினேன்னு சொன்னால், இந்த டிவி மூலமாக நீங்கள் ஒளிபரப்பணும், என் குறைய அவர்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட இவ்வளோ குறை இருக்குன்னு அவர் வெளியே சொல்ல மாட்டார். அவர்கிட்ட போகிறதுக்கு ஒன்றும் செலவு பழமோ கற்பூரமோ கூட கொளுத்த வேண்டியதில்லை. அவர் பாட்டுக்கு அவர் இருக்கிறாரு, ஏன்பா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற, என் கஷ்டத்தை நீ கொஞ்சம் பங்கு போட்டுக்கோ அப்படின்னு கேட்டால் கூட அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு நீண்ட காலமாக இருக்கிறது. நாங்கள்லாம் துறையூர், திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் வைணவ குடும்பத்தில் பிறந்தவங்க. எங்கள் ஊரை சுற்றி இப்போ பேரெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் உங்கள் டிவி மூலமாக மக்களுக்கு போய் சொல்லணும். துறையூருக்கும் பக்கத்தில் கோவிந்தபாளையம், கிருஷ்ணாபுரம், பெருமாள் பாளையம், நரசிங்கபுரம் இப்படிலாம் பேர் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் நீண்ட காலமாகவே எம்பெருமானை வணங்குவது, இந்து முறைப்படி எல்லா சடங்குகளிலும் பங்கேற்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் பொழுதே நான் செஞ்சேன். நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. ஆனால் இந்த கட்சி ஒரு அருமையான கட்சி, பிஜேபி கட்சி. 60 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்து இந்த தேசத்தை எண்ணி பார்த்து, தேசத்தின் பாதுகாப்பை எண்ணி பார்த்து நடத்தப்படுகின்ற ஒரு கட்சி. அதனால் பிஜேபி என்பது ஒரு அருமையான மார்க்கம், ஒரு வழி, நல்வழிக்கு மக்களை அழைத்து செல்கின்ற இயக்கம் என்பதனால்தான் காங்கிரஸ்காரர்கள் அதை ஒன்றும் நசுக்கி விட முடியவில்லை, அதை ஒழித்து விட முடியவில்லை. இது ஒரு அருமையான கட்சி. என்னுடைய வயதில் இருப்பவர்களுக்கு இந்த கட்சி மன நிறைவை கொடுக்கிறது, நிம்மதியை கொடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மூலமாக திமுககாரர்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன், மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த மகிழ்ச்சி, நிம்மதி, மரியாதை எல்லாம் அங்கு கிடைக்கவில்லை, இங்கு கிடைக்கிறது.